ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். ஸோ பிக் பாஸ் அல்டிமேட் தமிழில் ஜூலி இப்போ திருப்பி எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரூமில் இருக்காங்க. நேற்று ஒரு தடவை மயக்கப்பட்டு விழுந்திருப்பாங்க, இன்றைக்கி திருப்பியும் பார்த்தீங்கன்னா மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேப்டன்சி டாஸ் தான். கேப்டன்சி டாஸ் நல்லா விறுவிறுப்பாக போச்சுன்னு சொல்லலாம். அண்ட் ஜூலியும் கடைசி வரைக்கும் விடாமல் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜூலியால் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாதுன்னு சொல்லிட்டு தெரியும், பட் இருந்தாலும் அவங்க கிவ் அப் பண்ணவே இல்லை. தாமரை வரிசையை விடாமல் ஜூலி அடிச்சுட்டே இருந்தாங்க, பட் ஜூலி கிவ் அப் பண்ணாமல் போராடிட்டு இருந்தாங்க. அண்ட் கடைசியில் பஜர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஜூலி கீழே விழுந்து மயக்கம் போட்டாங்க. ஜூலி மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெயில் தான். வெயிலில் அவங்களோட எனர்ஜிலாம் ட்ரெயின் ஆகுது, அண்ட் அவங்களுக்கு லோ பிபி அண்ட் சுகர் வேறு இருக்குது. ஸோ இது எல்லாமே மூணுமே சேர்ந்து கம்பைன் ஆனதுக்கப்புறம் தான் ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுந்திருக்காங்க. அண்ட் ஜூலிக்கு இமிடியேட்டாக யார் ஹெல்ப் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நிருப் தான் ஹெல்ப் பண்ணாரு. நிருப் தான் ஃபஸ்ட்டு பிக் பாஸ் டெஸ்ட்னாரு, அண்ட் நிருப் தான் பார்த்தீங்கன்னா வேகமாக உள்ள திக்கிட்டும் போனார். ஸோ என்ன தான் ஜூலியை ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் இந்த ஹியூமனிட்டியை காமிக்கிறது நிருப்புக்கு நல்ல விஷயம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜூலி கேப்டன்சி டாஸில் தோத்துட்டாங்க. ரெண்டு பேர் மட்டும் தான் குவாலிஃபை ஆயிருக்காங்க, தாமரை அண்ட் ஸ்ருதி. அண்ட் அவங்க ரெண்டு பேருமே சூப்பராக விளாண்டாங்க. ஸோ அது இவங்களுக்கு டிசர்வ்டு தான். அண்ட் ஜூலி மறுபடியும் வந்து டாஸ்க்கில் நல்லா விளாடுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அவங்க ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை காமிப்பாங்கன்ட்டு.